ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நண்பா நண்பிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லா பேருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லா பேருமே சேஃபா வெடி வெடிங்க, சந்தோஷமா கொண்டாடுங்க. என்னடா நாங்க ரெண்டு பேரும் பழைய ட்ரெஸ்ல இருக்கேன்னு பாத்தீங்களா? இது வந்து தீபாவளிக்கு முதல் நாள் ஈவினிங் 6 மணிக்கு என்ன உருவத்துல பாக்கலாமா? என்ன கழுகு மாதிரி இருக்கு இந்த தீபாவளிக்கு? வான்கோழி வேற லெவல்ல இருக்குல்ல கௌரி. சூப்பர். ஏ அப்பா, இப்பையில இருந்தே வேலைய ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். எல்லா வேலையும் ஒண்ணு ஒன்னா பண்ணணும்ல. என்னடா பாவமா பாக்குதுல நீங்க? இதெல்லாம் கடையில எல்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரேட்டு கூட வரும். அதனால காலையில எந்திரிச்சு சீக்கிரமா பொன்மலைக்கு சந்தைக்கு போயாச்சு. சந்தலைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. செம்மையா செலிப்ரேஷன் பண்றோம். சோ இப்போ நம்ம கிளினிக் ஒர்க் எல்லாம் நிறைய இருக்கு. என்ன கௌரி? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வேலை எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் நான் பலகாரம் எல்லாம் செஞ்சிருக்கேன், அதெல்லாம் உங்கள்கிட்ட ஒண்ணு ஒண்ணா காமிக்கிறேன். இப்போதைக்கு வேலையை நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். கௌரி நல்லா காமி கௌரி. வான்கோழி தானே இல்ல கழுகு எதுவும் பிடிச்சு வந்துட்டோமா கௌரி? ஐயோ என்ன பெற்ற வெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, இனி குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதுதான். நைட்டே வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வேக வச்சு வச்சுட்டு தூங்கிடலாம். காலைல எந்திரிச்சோன்னே குழம்பு கூட்டி வச்சிடலாம். வேலை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. ஏன் இதுக்கு நான் இப்பயே செய்யறேன் அப்படின்னா, காலைல எந்திரிச்சு இந்த வேலைலாம் பார்க்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷா மாப்பிள்ள மாதிரி எந்திரிக்கிறோம், கிளம்புறோம், வெளிய போடுறோம், தீபாவளிய கொண்டாடுறோம். என்ன கௌரி? வாவ் வாவ். இப்ப அடிக்கிறேன் கை எங்க வச்சிருந்தோம் தெரியுமா? இங்க. ஐயோ என்னங்க, ஆரோ கலர்ல எதுக்கு சேஸ் பண்ற? பாருங்க என் கையெல்லாம். சரி போதும் போதும், போய் வேலையை பாருங்க கௌரி. ஓகேங்க, நாளை காலைல சந்திப்போம். கௌரி வீட்டில் தூங்கிட்டு இருக்கா. கரெக்டாக நைட்டு 12 மணி. விடி வைக்க வாடி அப்படின்னா வரமாட்டேங்கிற அப்பாடு தூங்கிட்டு. நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டா, அதனால் நம்ம ஷார்ட் வைக்க போகிறோம். கரெக்டாக 11:59 ஆக போகுது. இங்கே பார்த்தீங்களா, ஒரு ஆள் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்ட்டு. 12 மணி ஆச்சு, வா வெடி வைக்கலாம் அப்படின்னா அதுக்கு வரல. ஒரே டைம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதுல வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு கழுவிட்டேன். பகல்ல வைக்க வேண்டியது தானே, வேலையெல்லாம் இருந்ததுனாலயா? என்னாச்சு கண்ணு கட்டுதா, தூங்க போறியா? தானா எந்திரிக்க வரி பாப்போம். அம்ட்டுட்டேன் சரி காமிக்காமிக்க.
ஐயோ ஐயோ, இது என்னையா பஞ்சர் ஓட்டுற மாதிரி? ஓகே கௌரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தூங்க போகிறேன். உங்கள் எல்லாருக்குமே நான் காலையில் வந்து ஹாப்பி தீபாவளி சொல்கிறேன். என் கை எப்படி சிவந்திருக்குன்றதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வெடி வைக்க போகிறோம். கௌரி தான் நம்ம வெடி வைக்க போகுது. நம்ம டீம்லேயே ரொம்ப தைரியசாலி, ரொம்ப வந்து திடகாத்திரமான ஆள் அப்படின்னா அது கௌரி தான். அதனால கௌரியை வச்சு முதல்ல நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். கௌரிகிட்டே வெடியை கொடுத்து, நம்ம கௌரிகிட்ட வெடியை கொடுத்து வெடிக்க வச்சுருவோம். அளப்பறை ஆரம்பிக்கும். வாங்க 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 போகலாம். அர்ச்சித்து வாடி, அவர் வெடி எடுத்துகிட்டு போகிறான் பாரு. பனை வெடி. எனக்கு பயமா இருக்கு. ஏ ஓடிடுறா அர்ச்சித்து. கௌரி சூப்பரா இருக்குல்ல இந்த இடமே. ரொம்ப பசி வந்துருச்சு. இவரும் பசி தாங்க மாட்டாரு, அதனால சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு வந்தாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் இட்லி வச்சிடலாம். அதுக்கப்புறம் எல்லாருமே கேட்டீங்க, அக்கா முறுக்கு மட்டும்தான் காமிச்சிங்க, மற்ற பலகாரம்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு காமிக்கவே இல்லை அப்படின்னீங்க. ஓகே, இங்கே பாருங்கள், எனக்கு அதே முறுக்கு அதிரசம் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக செஞ்சுருக்கேன். அதை நாங்கள் சொல்லணும் சாப்பிட்டு பார்த்துட்டு. ஓகே, இல்லை உண்மையிலேங்க, நான் இல்லை இல்லை சாப்பிட்டு பார்த்துட்டேன். அதிரசம் சூப்பராக செஞ்சுருக்கா. ஏன்னா ஒரு சில பேர் அதிரசம் எண்ணெயில் போட்டோனே கரைஞ்சிருதுன்றாங்க. கௌரி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கா. வாழ்த்துக்கள் கௌரி. சூப்பர். இங்கே பாருங்கள், சுழியம் பண்ணியிருக்கேன். தேங்காய் மிட்டாய் இதுவும் கடித்தோன்னா சூப்பராக இருக்கு. இது வடை, பாசிப்பருப்பு உருண்டை இதுவும் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஐயோ செம்ம டேஸ்ட்டுங்க, வாயில் வச்சா அப்படி கரையுது, என்னமோ ஹார்லிக்ஸ் பவுடர் மாதிரி. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், குலோப் ஜாமு விரிசல் இல்லாமல் நல்லா கொலுகுலுன்னு பண்ணியிருக்கேன். சூப்பராக பண்ணியிருக்கா, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கா. நம்மளை விட்டு அம்மா மட்டும் சாப்பிடுறது பத்தியா? சீக்கிரம் வைக்கிற எங்களுக்கு மாதிரி அஞ்சு இது சொன்னேன், அஞ்சு பலகாரம் பண்ணிட்டேன். ஸோ வீடியோவில் காமிச்சிட்டோம், பார்த்துங்க எல்லாம் செஞ்சாச்சு. சரி சரி, இதெல்லாம் விட்டுரு, இதெல்லாம் விட்டுரு, மீன ஊத்து கௌரி, என்ன செஞ்சிருக்க அன்னைக்கு ஸ்பெஷலு? இதோ 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 வான்கோழி. ஏன்னா இவருக்கு எவ்வளோதான் பலகாரம் செஞ்சாலும் நான்வெஜ் பிரியரு, நான்வெஜ் தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். வெட்டுங்க கறி, செம்ம டேஸ்ட் கௌரி. சாஃப்டா இருக்கா? சூப்பரா இருக்கு தங்கம். சூப்பரா வந்திருக்கு, செம்ம டேஸ்ட் தங்கம். கோழி ரொம்ப பெருசா வாங்க, எப்படி இருக்குன்னு பாரு, சின்னதா இருக்கிறது சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? நீங்களும் தீபாவளி நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக சேஃபாக கொண்டாடுங்க. விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் இல்லை அப்படின்னா நாங்கள் கிடையாது, மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறோம். அர்ச்சித்து விஷ் யூ ஹாப்பி தீபாவளி சொல்லு. சரி, பிள்ளைக்கு சாப்பாடு வை, சாப்பிடுவோம். கௌரி
ரெடி ஆயாச்சுங்க. காலில இருந்து செம்ம வேலை, நல்ல சாப்பாடு, அதுக்கப்புறம் அப்படிங்கன்னா பாடி ஒரேடியா டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நல்லா ஒரு குட்டி தூக்கம், தூக்கம் போட்டோன்னா பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆயிட்டேன் மறுபடி. ஆமா, ஏன்னா தீபாவளி எந்த அளவுக்கு நம்ம வரவழைச்சோமோ அது மாதிரி அனுப்பி வைக்கணும்ல. இப்ப போயிட்டு பத்தி சொல்லவே இல்ல. ஒரு மந்திரம் போட்டா போதியா கைக்கு? தூக்கி போடியா, நீ தூக்கி போட்டாதான் வரும். இதுக்கு பேர் மந்திரம். ஆமா, சரி ஓகே, பாகரி ரெடியா வைப்போம். என்ன இப்படியே வச்சுக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? எப்ப வெடிக்கிறது? ஆ, இந்த வரேன். ஓ, இந்த வெடி உனக்கு தூக்குறதுக்கு வராளா? ஆமாங்க, அசிஸ்டன்ட். சரி, வாங்க வாங்க வாங்க. யார் சித்த, செப்பல் போட்டு போ. கௌரி, கௌரி ரொம்ப நேரமா இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணனும்னு பாத்துட்டு இருக்க, ஓபன் பண்ண முடியல. ஆமாங்க, முடியல. திரியல வை. ஆ ஓகே. மயில் வெடியா போடு. தீந்துருச்சு அப்பாடா, வெடிச்சு முடிச்சாச்சுங்க. சூப்பரா இருந்துச்சுல. இதோட எத்தனை டைம் சொல்றதுன்னே தெரியல. ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டே தான் இருக்கும். ஆனா முடிஞ்ச படக்கடா ரொம்ப ஆர்வமா இருக்கானுங்க. அங்க தனியா வெடிச்சிட்டு இருக்கானுங்க. சின்ன பிள்ளைங்களை வந்து தனியாவே வெடிக்க விட கூடாது, ஏன்னா ரொம்ப ஆர்வத்துல. நம்ம வீட்டுல இருக்கு பாத்தியா, சரியான வெடிய வச்சுட்டு பக்கத்திலேயே நிக்கிறானுங்க. புஸ்வானத்தை எதா இருந்தாலும் பக்கத்திலேயே நிக்கிறானுங்க. அதனால அவங்களை போய் பாத்துக்கணும். நம்ம வெடிச்சது போதும், அதனால வீட்டுக்கு வந்தாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ தான் கொஞ்சம் லென்த்தா போயிருச்சு, பரவாயில்ல அதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.